எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வந்து மோட்டோ விளாகர் இல்லை, நம்ம வந்து ஒரு மோட்டோ ஹேக்கர். அடுத்த வீடியோவில் வந்து ரியலாக எப்படி வந்து ஒருத்தவங்க இருக்கிற லொக்கேஷனை ஹேக் பண்ணுறது, அப்புறம் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு அவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து ரியலாக இருக்காங்களான்னு ஸோ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பயங்கரமாக இருக்கும் ரியல் ஹேக்கிங். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு ஹேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன ஒரு ஹேக்கிங், எல்லோரும் வந்து ஹேண்டட் ஹேக்கிங், சிஸ்டம் ஹேக்கிங் அண்ட் கார் ஹேக்கிங் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்லேயே ஃபஸ்ட்டாக பைக்கை எப்படி ஹேக் பண்ண முடியும்னு ஸோ சொல்லித்தர போகிறேன். அப்படி ஹேக் பண்ணி திருநாளும் கண்டுபிடிக்க ரொம்பவும் கஷ்டம்தாங்க. அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோ, எப்படி ப்ரோ பைக் ஹேக் பண்ண முடியும்னு ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணிங்க. அடிஷ்னலாக அந்த செல்லுலார், வைஃபை, ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைஸை வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ அதை வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் திங்க் பண்ணிருப்பாங்க, ப்ரோ என் பைக்கை வந்து திருட முடியாது ப்ரோ, அப்படி திருடனால நான் கண்டுபிடிச்சிரும் ப்ரோன்னு. வாய்ப்பில் ராஜா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஹேக் பண்ணி திருடனா அவங்க பைக்கை கண்டுபிடிச்சி ரொம்பவும் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், ஸோ நான் ஜிபிஎஸ் ட்ராக்கர் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கரையும் ஹேக் பண்ணி திருட முடியும். ஸோ நம்ம அப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரோ ஜிபிஎஸ் ஹேக் பண்ண முடியும்னா கன்ஃபார்ம் ஹேக் பண்ண முடியும். ரீசெண்டாக பீஸ்ட் படம் பார்த்துருப்பீங்களா, அதில் சொல்லியிருப்பாங்களே என்ன பண்ணுறேன், ரெட் ஒயரையும் பிளாக் ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன், அப்படி பண்ணால் என்ன என்ன ஆகுனு, உன் ஃபோனில் இருக்கிற சிக்னல்லாம் கட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் சிக்னல் ஜாமர் யூஸ் பண்ணுற மாதிரி ஜிபிஎஸ் ஜாமர் இருக்குது. ஸோ நம்ம ஜிபிஎஸ் ஜாமர் யூஸ் பண்ணியும் ஹேக் பண்ணி உங்கள் பைக்கை திருடலாம். அப்படி திருடினாலும் ஸோ பைக் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடித்து ரொம்பவும் கஷ்டம்தான். ஜாமர்லேயே நிறைய வகை இருக்குது, ஜிபிஎஸ் ஜாமர், ப்ளூடூத் ஜாமர், ஒய்ஃபை ஜாமர், ஸோ நிறைய வேறு இதெல்லாம் இருக்குது ஜாமரில். ஜாமர் வாங்கி ஹேக் பண்ணால் ஸோ கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாக. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், ஸோ பைக்கை ஹேக் பண்ண முடியுமான்னு. ஸோ அப்போ தான் திங்க் பண்ணேன், ஸோ பைக்கு எந்த ஒரு டிவைஸும் நம்ம வந்து பைக்கில் கொடுக்கல ஒயர்லெஸ்ஸாக. ஸோ அப்புறம் எப்படி ஹேக் பண்ண முடியும்னு, ஸோ நம்ம வந்து இன்போல்டாக டிவைஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது மூலிமா நம்ம பைக்கை ஹேக் பண்ணி திருட முடியும்னு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பைக்கை ஹேக் பண்ணலாம். ஸோ பைக்கை வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறது ஒரு விதம், இன்னொரு விதம் வந்து ஸோ நம்ம வந்து பைக்கு வந்து அந்த ரிமோட் கீ வச்சு யூஸ் பண்ணியமோ ஒயர்லெஸ் கீ, ஸோ அதையும் ஹேக் பண்ணலாம். ஸோ அந்த ரிமோட் கீ வந்து ஒர்க் ஆகாத அளவுக்கு தான் ஹேக் பண்ண முடியும். அப்படிலாம் நம்ம அந்த பைக் வந்து கண்ட்ரோல் மூலிமா ஹேண்ட் பண்ணுவோம் தெரியுமா, ஸோ அது வந்து ஹேக் பண்ணி நம்ம கீ மூலிமா ஆன் பண்ணால் தான் இந்த ஹேக்கிங் மூலிமாவும் ஆன் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி கார் ஹேக் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். காரை எப்படி ஹேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழில் தெள்ளந்தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து காருக்கு ரிமோட் கீ இருக்க மாதிரியே பைக்கு ரிமோட் கீயை செட் பண்ணி ஸோ இருக்கிற இடத்துலேருந்தே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பைக்கும் வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ எப்படி காரை ஹேக் பண்ணுறாங்களோ ஸோ அதே மெத்தட்லேயே பைக்கை ஹேக் பண்ண முடியும். உங்களுக்கு காரை எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னு புரியணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்புறம் பைக்கை எப்படி ஹேக் பண்ண முடியும்னு ஸோ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக்கரையும் ஹேக் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து க்ரௌடான பிளேஸில் வந்து பைக்கில் சாவியோடு விட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வரணும் போயிடுவாங்க, வெளியே வந்து பார்த்தாலும் பைக்கும் இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட தான் லொக்கேஷன் ட்ராக்கர் இருக்குது, ஸோ நம்ம அது மூலிமா ட்ராக் பண்ணலான்னு. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஸோ அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க வந்து இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி உங்கள் பைக்கை ஹேக் பண்ணும்போது ஸோ உங்கள் பைக் எங்கே இருந்து கண்டுபிடித்து ரொம்பவும் கஷ்டம்தான். உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ட்ராக்கர் எடுத்து ஆன் பண்ணும்போது ஸோ அதுலேயும் காமிக்காது, அவங்க வந்து சிக்னல் ஜாமர் இல்லைனா ஜிபிஎஸ் ஜாமர். ஸோ இந்த ரெண்டு ஜாமரில் எந்த ஜாமர் யூஸ் பண்ணாலும் ஸோ உங்கள் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கரில் சிம்மு தான் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்க வந்து சிக்னல் ஜாமர் யூஸ் பண்ணாலும் ஸோ சிம்முக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ ஜிபிஎஸ் ஜாமர் யூஸ் பண்ணாலும் ஸோ ஜிபிஎஸும் ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் பைக்கு எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ நிஜமாக அங்கே ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து ஹேக் பண்ணலாம். ஸோ நம்ம பைக்கு கிட்டே போய்ட்டு ஜிபிஎஸ் ஜாமரை வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம ஜிபிஎஸ்க்கு வந்து சிக்னலே கிடைக்காது. ஸோ அது எப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து சிக்னல் ஜாமர், ஸோ அதில் தான் சொன்னல. ஸோ அந்த பீஸ்ட் படத்தில் வந்து சிக்னல் ஜாமர் யூஸ் பண்ணுவார், என்ன பண்ணுறதுன்னு சொன்னோடனே ரெட் ஒயரும் பிளாக் ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன் அப்படி பண்ண என்ன ஆகுன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பைக்கிட்ட வந்து ஜிபிஎஸ் ஜாமர் கொண்டு போகும்போது நம்ம பைக்குக்கு வந்து சிக்னல் கிடைக்காது, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு எப்பயுமே பைக்கை திருடுற மாதிரி ஸோ உடச்சி சைட் லாக் உடச்சி எடுத்து போனாலும் ஸோ நம்ம பைக்குக்கு வந்து சிக்னல் கிடைக்காது. ஸோ ஜிபிஎஸும் ஒர்க் ஆகுது. அப்போ ஸோ நம்ம வந்து நம்ம பைக் எங்கே இருந்தும் ஸோ ட்ராக்கும் பண்ண முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த சைட் லாக் இல்லைன்னா அந்த ஒயர் போட்டுருக்கு தெரியுமா, ஸோ அந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெட்ரு, நம்ம பைக்கை நம்ம தான் அதுக்கப்பா வச்சுக்கிடும்.
ஸோ டெக்னாலஜி வளர வளர ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும். ஒரு ஹேக்கர் மைண்ட் செட்லேருந்து யோசிக்கும் போது தான் நம்மளுக்கே புரியும் ஸோ இந்தமாரி மெத்தட்லாம் வந்து ஹேக் பண்ண முடியும்னு. ஸோ நானும் அப்படி தான் திங்க் பண்ணுறது ரொம்ப நாளாக, பைக் எப்படி ஹேக் பண்ண எடுத்துன்னு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, ஸோ இந்தமாரி மெத்தட்லாம் இருக்குதுன்னு. ஸோ அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப நல்லா திங்க் பண்ணிகிட்டே இருந்தேங்க, ஸோ நம்ம பைக் எப்படியாச்சும் ஹேக் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டே ஆகணும்னு. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம பைக்கில் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் யூஸ் பண்ணுறோம், ஸோ அப்போ தான் வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ அடிஷ்னலாக வந்து டிவைஸை ஆட் பண்ணும்போது தான் நம்ம பைக்கை வந்து ஹேக் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்புல்டாகவே பைக்கை வந்து ஹேக் பண்ண முடியாது, பட் காரை வந்து இன்புல்டாகவே ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா வந்து அதில் வந்து அந்த ரிமோட் கொடுத்துருப்பாங்க, ரிமோட் கண்ட்ரோல் கீ. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் கீ ஹேக் பண்ணி ஸோ நம்ம காரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளோட கேப்சரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம கேப்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காரோட கீயை வந்து நம்மளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கேப்சர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கேப்சரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே வந்து டோரை வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக. ஸோ டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் ஓப்பனாக இருக்குது. டோர் ஓப்பன் ஆன அந்த அந்த சிக்னலை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ரிசீவரை வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டோரை லாக் பண்ணிடலாம். இதுதான் வந்து நார்மல் சினாரியோ. ஸோ இது வரைக்கும் வந்து வேறு ஏதாவது காரில் பண்ணோம்னா அந்த காரோட ஓனர் பண்ணியிருப்பார். ஸோ நான் வந்து கேப்சர் பண்ண சிக்னலை வந்து இப்போ வந்து கீயே இல்லாமல் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து அடுத்த வந்து ப்ளே ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து டிரான்ஸ்மீட்டர் வச்சுருக்கேன். அந்த டிரான்ஸ்மீட்டர் அதே ஃப்ரீக்வன்சியில் அந்த கோட் கேப்சர் பண்ண கோடை திருப்பி வந்து ப்ளே பண்ணுது. இப்போ பாருங்கள், நான் ப்ளே பட்டு நம்பிக்கிட்டேன். கார் வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கீ இல்லாமல். அண்ட் நான் வந்து என்னால் வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியுது. அண்ட் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு கீ யூஸ் பண்ணல. அதே மாதிரி பைக்கிலே வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி ஒரு சில பைக்கில் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி மெத்தடில் நம்ம வந்து ஹேக் பண்ணும்போது நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ அந்தமாரி ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து ஸோ நம்ம ஜிபிஎஸ் சில பேர் திங்க் பண்ணிட்டுருப்பாங்க, ப்ரோ என் பைக்கை வந்து ஹேக் திருடவே முடியாது ப்ரோன்னு. அப்படி திருடினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்கள் பைக்கு வந்து அவங்க திருடினாலும் ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த மைண்ட் செட் இருப்பீங்கன்னா நான் என் பைக்கில் வந்து ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டேன், ஸோ ஜிபிஎஸ் செட் பண்ணதுனால அவங்க திருடி போனாலும் ஸோ என் பைக் வந்து எங்கே இருந்து கண்டுபிடிச்சிடலான்னு. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, அவங்க வந்து ஜிபிஎஸ் ஜாமர் யூஸ் பண்ணி உங்கள் பைக்கை வந்து சைடில் ஆக உடச்சி ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஸோ உங்களால் உங்கள் பைக் எங்கேருந்து ட்ராக் பண்ணவும் முடியாது. ஸோ ஜிபிஎஸும் அதில் வந்து ஒர்க் ஆகாது. அது எப்படின்னா வந்து ஸோ ஜிபிஎஸ் நம்ம சிம்மு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம் ஜாமர் கேள்விப்பட்டிங்கன்னா சிக்னல் ஜாமர். ஸோ அதே மாதிரி ஜிபிஎஸ் ஜாமர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது உங்கள் பைக்கில் வந்து சுத்தமாக ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்கள் பைக் வந்து ஈஸியாக திருடலாம், இப்படி திருடினாலும் கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டம்தான். ஸோ என் பைக் வர்ஷன் 4 ஹேக் பண்ண முடியுமோ, ஸோ ஹேக் பண்ண முடியும். ஸோ அது இன்வால்ட்டாகவே ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் ஜாமர் யூஸ் பண்ணி பைக்கை வந்து ஹேக் பண்ணலாம். ஸோ திருட முடியாது, பட்டு அப்படி ப்ளூடூத்தை ஹேக் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 மீட்டர் இல்லைனா 15 மீட்டர் மட்டும் தான் உங்களால் ப்ளூடூத் யூஸ் பண்ண முடியும், அதுவும் அந்த பைக்கு கிட்டே வந்தால் மட்டும் தான். இன்னொரு மெத்தட் எப்படி யமஹா ஒய்க் கனெக்ட் ஆப் மாதிரியே குளோனிங்காக ஒரு பிஷிங் பேஜ் உருவாக்கி, ஸோ அந்த பிஷிங் பேஜை வந்து நம்ம யாரை விட்டோமோ ஸோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுவாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அது நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் அந்த பிஷிங் பேஜ் மூலிமா. ஸோ அதே எடுத்து நம்ம மொபைலில் போட்டு யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும் ஒரு யூஸும் இல்லை, பட் ஹேக் பண்ண முடியணும்னா ஹேக் பண்ண முடியும். வெர்ஷன் 4 ஹேக் பண்ண முடியும். ஸோ வெர்ஷன் 4 ஹேக் பண்ண முடியுமானா, ஸோ ஹேக் பண்ண முடியும். ஸோ ரெண்டு வகையாக ஹேக் பண்ணலாம். ஒரு வகை வந்து ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க இன்புல்டாகவே, ஸோ நம்ம ப்ளூடூத் ஜாமை யூஸ் பண்ணால் ஸோ அவங்களால பேர் பண்ணவே முடியாது. ஸோ அந்தமாரி பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ நம்ம அவங்களுக்கே தெரியாத பேர் பண்ணணும், ஸோ அதுவும் பண்ண முடியும். இதில் வந்து யமஹா வாய்ஸ் கனெக்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் மாதிரியே லாகின் பேஜ் இருக்கும். ஸோ அந்த லாகின் பேஜை வந்து நம்ம ஃபேக்காக கிளிக் பண்ணி ஃபிஷிங் லிங்க் மூலமா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து அவங்க வந்து அதில் போடும்போது அது வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அது மூலிமாவும் அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பேர் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர் இல்லைனா ஒரு 20 மீட்டர் மட்டும்தான் ப்ளூடூத்தை பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப லாங்கெலாம் இருந்தால் பேர் பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ பட் வெர்ஷன் 4 ஹேக் பண்ண முடியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஹேக் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ ஜிபிஎஸ் வந்து ஹேக் பண்ணி திருடலாம்,
ஸோ எதுக்காச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க் லாக்காச்சும் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த ஒயர் போட்டிருக்கோம், ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் பைக்கை நீங்கள் தான் சேஃபாக வச்சுருக்கணும். ஸோ ஒரு ஹேக்கர் மைண்ட் செட்லேருந்து திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியும். ஸோ வந்து மோட்டோ விளாகர் இல்லை, நம்ம வந்து ஒரு மோட்டோ ஹேக்கர். அடுத்த வீடியோவில் வந்து ரியலாக எப்படி வந்து ஒருத்தவங்க இருக்கிற லொக்கேஷனை ஹேக் பண்ணுறது, அப்புறம் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு அவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து ரியலாக இருக்காங்களான்னு ஸோ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பயங்கரமாக இருக்கும் ரியல் ஹேக்கிங். ஸோ நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எதை பற்றி போகிறோம்னா, எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம வந்து எப்படி செக்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போட போகிறேன். ஸோ ஹேக் பண்ணியும் போடுவேன், அந்த ஹேக் பண்ணுற மெத்தட்லேருந்து நம்ம எப்படி செக்யூராக இருக்கலாம். So don't miss it.